தமிழக அரசு ஒசூரில் புதிய விமான நிலையம் கட்டப்போவதாக அறிவித்திருந்தது. இது ஏப்ரல் மாதத்திலே அறிவித்திருந்தது. தற்போது 6 மாதங்களாகிவிட்டன. இதுவரை அறிவிப்பு பற்றிய அதன் பின்னர் அதர் பற்றிய செயல்பாடுகள் பற்றிய செய்திகளையே காணவில்லை. நிறைய திட்டங்கள் இதுபோல்தான் வெற்றிடும் அறிவிப்பு திட்டங்களாகவே திமுக அதிமுக இரண்டு ஆட்சியிலும் உள்ளன. மத்திய அரசின் ஆட்சியில் கூட புல்லட் ரயில் போன்ற திட்டங்கள் மும்பை அகமதாபாத் இடையே மட்டுமே உள்ளன. சென்னை பெங்களூரு போன்றவை இதுவரை செயல்படுத்தப்படவில்லை. மன்மோகன் சிங் காலத்திலே அறிவிக்கப்பட்டு அப்படியே உள்ளது. அதேபோல் இந்த ஒசூருக்கான விமான சேவைகளுக்கான வானூர்தி சேவைகளுக்கான திட்டமானது அறிவிக்கப்பட்ட 6 மாதம் ஆகியும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. குறைந்தது 3 மாதங்கள் அடுத்து சர்வே போன்ற பணிகளை துவங்கியிருக்கலாம். ஆனால் இதுவரை துவங்கப்படவில்லை. அது பற்றிய தகவல்கள் ஒன்றும் இல்லாததால் துவங்கப்படவில்லை என்று எடுத்துக்கொள்ளலாம். இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், அதாவது டிட்கோ வந்து இந்த விமான நிலைய கட்டுமான பணி இந்த விமான நிலையம் கட்டும் பணியை எடுத்துள்ளது செய்யப்போகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இது கிட்டத்தட்ட ஓசூர் விமான நிலைய திட்டமானது நல்ல சிறந்த திட்டமாகும். காரணம் பெங்களூர் விமான நிலையமானது பெங்களூரு நகரத்திலிருந்து சுமார் 3 மணி நேரம் பயணம் செய்யும் தொலைவில் உள்ளது. ஆனால் ஓசூரானது எலக்ட்ரானிக் சிட்டிக்கு அருகில் உள்ளதால் ஓசூரில் விமான நிலையம் வந்தால் ஓசூர் விமான நிலையம் விரைவில் வளர்ச்சியடையும். ஓசூர் நகரம் வெகு விரைவாக வளர்ச்சியடையும். அது மட்டுமல்ல, இந்த ஓசூரிலிருந்து சுமார் தமிழ்நாட்டில் சுமார் 300 கிலோமீட்டர் தொலைவிலேயே கோயம்புத்தூர் சென்னை போன்ற சர்வதேச விமான நிலையங்கள் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. சேலம் சிறிய டொமஸ்டிக் விமான நிலையமாக உள்ளது உள்நாட்டு. அங்கே கூட அவ்வப்போது கொரோனாவுக்கு பிறகு பயணிகள் போக்குவரத்து தடைபடுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அப்படி பார்த்தால் சுமார் 300 கிலோமீட்டருக்கு வேறு சர்வதேச மற்றும் பெரிய உள்நாட்டு விமான நிலையங்கள் இல்லாததால் தமிழ்நாட்டிற்குள் இல்லாததால் ஓசூர் விமான நிலையமானது மிக விரைவாக வளர்ச்சியடைவதற்கான வாய்ப்பு உள்ளது. ஓசூரில் புதிய விமான நிலையத்தை கட்டி அதை பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு 4-5 ஆண்டுகள் ஆகலாம். ஆனால் ஏற்கனவே ஓசூரில் ஒரு விமான நிலையம் உள்ளது, தனியாருக்கு சொந்தமானது. அது விமான பராமரிப்பு பணிகளை கையாண்டு வருகிறதோடு 2000 மீட்டருக்கு மேற்பட்ட பயணிகள் ஓடுதளத்தை கொண்டுள்ளது. இது மதுரை மற்றும் திருச்சி விமானங்களுக்கு இணையான ஓடுதளமாகும். அப்படி பார்த்தால் ஓசூரிலிருந்து உள்நாடு மற்றும் சர்வதேச விமான சேவைகளை இயக்கலாம். முதல் கட்டமாக 4-5 ஆண்டுகளுக்கு அந்த புதிய விமான நிலையம் கட்டி முடிப்பதற்குள் இந்த விமான நிலையமானது சுமார் 1 கோடி வரை பயணிகளை கையாளும் அளவுக்கு தகுதியானதாக மாறிவிடும். பின்னர் அந்த விமான நிலையத்தை புதிய விமான நிலையத்திற்கு மாற்றலாம். அதுவே சரியான கருத்து. மேலும் தற்போது உள்ள அந்த விமான பராமரிப்பு நிறுவனம், அது தேன்சோ ஏரோஸ்பேஸ் என்று நினைக்கிறேன், அதானது மத்திய அரசின் உடான் திட்டத்தின் கீழும் சேர்க்கப்பட்டிருந்தது. இங்கிருந்து விமானங்களை இயக்க முன் வந்தால் மத்திய அரசு உதவும் என்று அறிவித்திருந்தாலும் பெங்களூரு விமான நிலையத்திடமிருந்து எதிர்ப்பு கிளம்பியது. அவர்கள் 125 கிலோமீட்டர் வான் தொலைவுக்குள், அதாவது தரைவெளியில் ஏரியல் டிஸ்டன்ஸ்க்குள் 25 ஆண்டுகளுக்கு வேறு எந்த விமான நிறுவனங்களும் வரக்கூடாது என்று ஒப்பந்தம் போட்டிருக்கிறார்கள். இது இருந்தாலும் மத்திய அரசு எப்படியாவது அவர்களிடமிருந்து NOC வாங்கி 1-2 விமான சேவைகளை வழங்குவதற்கு ஒப்புதல் வழங்கப் போவதாக அறிவித்திருந்தது. ஆனால் இதுவரை வரவில்லை. இது நல்ல ஒப்பந்தம் கிடையாது. காரணம் மத்திய அரசுக்கு சொந்தமான விமானங்கள் திருச்சி மதுரை இடையே உள்ளன. திருச்சியிலிருந்து மதுரையானது சுமார் 100 கிலோமீட்டர் வான் தொலைவிலே வருகிறது. தரை வழியாக 132 கிலோமீட்டர் என்றாலும் ஏரியல் டிஸ்டன்ஸ் ஆனது 100 கிலோமீட்டருக்குள்ளே வருகிறது. மத்திய அரசின் விமான நிலையங்கள் இப்படி இருக்கும்போது தனியார் விமான நிலையத்திற்கு மட்டும் இவ்வளவு சலுகைகள் ஏன் என்று எனக்கு புரியவில்லை. அது மட்டுமல்ல, லண்டன் போன்ற பெருநகரங்கள் 5 விமான நிலையங்களை கூட கொண்டுள்ளது. அதில் லண்டன், ஹீத்ரூ, காட்விச் போன்றவை. ஹீத்ரூ சுமார் 8 கோடி அளவும், காட்விச் கூட சுமார் 4 கோடி அளவுக்கும் பயணிகளை கையாளுகிறது. ஆனால் பெங்களூருவானது வெறும் 3.5 கோடி பயணிகளை மட்டுமே கையாளுகிறது. இந்த நிலையில் ஒசூரில் விமான நிலையம் கொண்டு வரப்பட்டால் அது எலக்ட்ரானிக் சிட்டி அருகில் இருப்பதால் பெங்களூரு நகரவாசிகளும் பயனடைவார்கள், தமிழர்களும் பயனடைவார்கள். ஒசூரிலிருந்து சென்னை, மும்பை, பெங்களூரு, டெல்லி, கோயம்புத்தூர் மற்றும் கேரளாவின் விமான நிலையங்களை இணைத்தால் அங்கிருந்து இணைப்பு விமானங்கள் மூலம் சர்வதேச நாடுகளுக்கு உலகின் எந்த ஒரு நாடுக்கும் பயணிக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. அதேபோல் ஓசூரை மத்திய கிழக்கு மற்றும் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியாவுடன் இணைத்தாலும் நன்றாக இருக்கும்.
புதிய மாநிலம் டிட்கோ கட்டி முடிப்பதற்கு 4 முதல் 5 ஆண்டுகள் ஆகும். அந்த 4-5 ஆண்டுகளுக்கு இந்த தற்போது ஓசூரில் இருக்கும் விமானத்தை உடான் விமான நிலைய பட்டியலில் வந்திருக்கும் இந்த தான்சோ ஏரோஸ்பேஸ் என்று நினைக்கிறேன், அவர்களுக்கு சொந்தமான விமான நிலையத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதே என்னுடைய கருத்து. இந்த விமான நிலையத்தை புதிய விமான நிலையத்தில் ஓசூரில் கொண்டு வருவதற்கு திட்டமிட்டு வந்தாலும் புதிய விமான நிலையம் கட்ட துவங்கினாலே 4-5-6 ஆண்டுகள் ஆகிவிடும். ஆனால் சென்னை பரந்தூரில் தற்போது உள்ளது போல் நிலம் எடுக்கக்கூடாது என்று யாராவது பிரச்சனை செய்தால் 10-15 ஆண்டுகள் கூட ஆகலாம், அல்லது வர முடியாமலும் போகலாம். எனவே தற்போது உள்ள விமான நிலையத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். அது ஒரு ஓடுதளத்தை கொண்டுள்ளது. அப்படி பார்த்தால் மும்பை ஒரே ஒரு ஓடுதளத்தை வைத்து கொரோனாவுக்கு முன்பு வரை 4.90 கோடி பயணிகள் வரை கையாண்டிருக்கிறது. அப்படி பார்த்தால் இந்த விமான நிலையத்தை தமிழக அரசானது பராமரிப்பு பணிகளுக்காகவும் ஒதுக்கிவிட்டு சுமார் 2 முதல் 3 கோடி விமான பயணிகளை அடுத்த 5-6 ஆண்டுகள் கட்டி கையாளலாம். அதற்குள் புதிய விமான நிலையத்தின் பிரச்சனைகளை தீர்த்து கொண்டு வரலாம் என்பதே என்னுடைய கருத்து. மாநிலத்தை பொறுத்தவரை ஓசூர் இண்டஸ்ட்ரியல் பெல்ட்டுக்குள் கொண்டு வருவதற்கு திட்டம் வைத்திருக்கிறார். இது ஓசூரானது கிருஷ்ணகிரி மற்றும் பெங்களூரிலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. எலக்ட்ரானிக் சிட்டிக்கு அதிக அருகில் இருப்பதால், அதாவது பெங்களூர் ஓசூர் ரோடிலேயே தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் நிறைய இருப்பதால் இந்த விமான நிலையமானது அதிக பயணிகளை ஈர்ப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. ஓசூர் கூட தொழில் நகரம் என்பதால் ஓசூருக்கான பயணிகளும் அதிகம் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. டிட்கோ, அதாவது தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஆனது இதற்கான பணிகளை, அதாவது இதற்கான கள அறிக்கையை தயாரிக்கும் பணிகளில் ஈடுபட்டுள்ளது. அதாவது பயணிகள் வருகை, மார்க்கெட் டிமாண்ட் பற்றிய கள அறிக்கை பணிகளில் ஏற்கனவே ஈடுபட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓசூர் தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், திருப்பூர் போன்ற நகரங்களுக்கு அடுத்த முக்கிய தொழில் நகரமாக உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனால்தான் தமிழக அரசு விமான நிலையத்தை அறிவித்து அதற்கான கள ஆய்வு பணிகளில் ஈடுபட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. விரைவான திட்ட அறிக்கை 6 மாதத்திற்குள் சமர்ப்பித்திருக்க வேண்டும், ஆனால் இதுவரை வரவில்லை என்று நினைக்கிறேன். விரைவாக சமர்ப்பிப்பது நல்லது. தமிழ்நாடானது நெய்வேலியிலேயும் ஒரு சிறிய ரக விமான நிலையம் உள்ளது. இங்கிருந்து 70 பேர் வரை இயக்கலாம். அதற்கான எல்லா பணிகளும் முடிவடைந்துள்ளது. அது மத்திய விமான போக்குவரத்து ஆணையகத்திடமிருந்து ஒப்புதல் பெறுவதற்காக காத்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அப்படி பார்த்தால் மத்திய அரசு ஒப்புதல் அளித்தவுடன் நெய்வேலி விமான நிலையமும் செயல்பட தொடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. நிலை மட்டுமன்று டிஃபென்ஸ் காரிடார் பார்க்கின் மூலமாக சென்னை அருகே ஸ்ரீபெரும்புதூரில் பேஸ் 1 தமிழக அரசு 3.5 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டில் 230 கோடி செலவில் டிஃபென்ஸ் காரிடார் கொண்டு வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுபோல் விமான போக்குவரத்து சார்ந்த அதாவது வானூர்தி சார்ந்த பணிகளில் தமிழக அரசு அதிக கவனம் செலுத்தி வருகிறது. இதற்கான அறிவிப்புகளை தற்போதைய தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களை வெளியிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் விமான போக்குவரத்து துறைக்கென்று தனி அமைச்சகம் கிடையாது. அப்படி ஒரு அமைச்சகம் நியமித்தால் நல்லது. பால்வளைத்துறையை கால்நடைத்துறையின் கீழ் கொண்டு வந்துவிட்டு விமான போக்குவரத்து, மெட்ரோ ரயில் போன்றவற்றுக்கு தனி அமைச்சரை கொண்டு வரலாம் என்பது என்னுடைய கருத்து. முதல்வரின் கனவு லட்சியமான 2030க்குள் 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரத்தை எட்டி பிடிக்க வேண்டும், அதாவது தற்போது உள்ளதை விட சுமார் 3.5 மடங்கு பொருளாதார வளர்ச்சி பெற வேண்டும். அதற்கு இந்த திட்டம் கை கொடுக்கும் என்று நம்புகிறார்கள். உண்மையாகவே அந்த திட்டம் 2030க்குள் 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரத்தை எட்டிப்பிடிக்க வேண்டுமானால் குறைந்தபட்சம் 2027க்கானது இதுபோன்ற திட்டங்கள் செயல்பாட்டிற்கு வர வேண்டும். ஆனால் இதுவரை இந்த படம் துவங்கப்படவில்லை. இன்னும் 5 ஆண்டுகளுக்குள் இந்த திட்டம் துவங்கப்படுமா என்று பார்க்கலாம். விமான நிலையம் வர வேண்டியது அவசியம். அதற்குள்ளாக தற்போது உள்ள விமான நிலையத்தை, அதாவது விமான பராமரிப்புக்காக செயல்படும் விமான நிலையமாக செயல்படுத்தலாம். தமிழக அரசு நினைத்தால் பெங்களூருவில் உள்ள தனியார் விமான நிறுவனத்திற்கு அழுத்தம் கொடுத்து NOC பெற முடியும் ஓசூரில் தற்போதுள்ள விமான நிலையத்திற்கு. காரணம், தற்போதுள்ள பெங்களூர் விமான நிலையத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, தூத்துக்குடி என்று அதிக விமான சேவைகள் வழங்கப்பட்டு வருகின்றன.
எனவே தமிழக அரசு தன்னுடைய அதிகாரத்தை உபயோகித்து என்ஓசி வாங்க முடியும் என்பது என்னுடைய கருத்து.